இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் ஒரு அருமையான முட்டையும் பொட்டுக்கடலையும் வச்சு ஒரு சூப்பரான கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம், கொஞ்சத்தை நிப்பாட்டி வச்சுக்கலாம். தேவைப்பட்டா அப்புறம் சேர்த்துக்கலாம். ஒருவேளை ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி குழப்பம் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த பொட்டுக்கடலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பொட்டுக்கடலை அரைக்கும் போதும் சேர்த்து வச்சுக்க, சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். நான் வந்து தனித்தனியாக அரைச்சிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி மிச்சம் இருந்துச்சுன்னா குருமாவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தேங்காய் சேர்க்காத குருமாவுக்கு வந்து இந்த பொடியை அப்படியே கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு, முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ரெண்டு முட்டை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காரம் உப்பு எல்லாமே அதில் பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கி அதை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணது, அதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியில் இலை மட்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், உருண்டை பிடிக்கல உதிராது. இப்போ அதே மாதிரி வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணதை ஒரு கைப்பொடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு உருண்டை வந்து டைட்டாக இல்லை, லூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலையும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். அதான் பாருங்க, இது எல்லாமே நல்லா உருட்டி அதாவது பிசைஞ்சாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து உருட்டிக்கோங்க. சின்ன சின்னதாக நான் வந்து இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டின உருண்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தை அந்த அடுப்புக்கு பக்கத்தில் மாற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சு விட்றலாம். அது வேகிறதுக்குள்ள நம்ம குழம்பு தாளிச்சிட்டோம்னா இது கொதிக்கிறதுக்கும் அது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், பட்டை சேர்த்துக்கலாம், இதில் சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பொரிய ஆரம்பிக்குது. மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொரிய கரெக்டானதை சேர்த்துக்கலாம். இது பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். வந்து எண்ணெய் கம்மியாக இருந்ததுனால தேங்காய் எண்ணெய் செஞ்சேன், அது நல்லா அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சி ஒரு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம், ஒரு டீ ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. வந்து தேங்காய் நல்ல பண்ணுறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இதில் வந்து நம்ம பொடி சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து குறைச்சி வச்சுட்டு பொடி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள், அல்லது நீங்கள் வீட்டில் வந்து கறி மசாலா தூள் எது வச்சுருந்தீங்கனாலும் அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடைகளில் வந்து கிடைக்கிற சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, குழம்பு மசாலான்னு சொல்லியிருக்கோம்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கறி குழம்புக்கு நிறைச்ச பொடி வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுதான் போடணுங்கிறது இல்லை. நீங்கள் வீட்டில் வந்து எது சமைக்கிறது குழம்பு வைக்க யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி வந்து மிக்சியில் அடித்து வச்சுக்கிறத சேர்த்துக்கலாம். பொடியை வதக்கிட்டு தக்காளி சேர்த்தோம்னா தான் சீக்கிரமாகவே அது பச்சை வாசனை போகும் பொடி வந்து. அதனால் எப்பவுமே பொடியை வதக்கிட்டு தான் தக்காளி வந்து சேர்க்கணும். இது வந்து நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரணும். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ நீங்கள் எதுவும் சேர்க்கல. இது எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் தக்காளி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா முட்டை உருட்டி வச்சதும் நல்லா வெந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். இந்த குழம்பெல்லாம் கொதிச்சு கூட்டி கொதிக்க வைக்கிறதுக்குள்ளே இது வந்து ஆறிடும். அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம்.
இப்ப பாருங்க மசாலா நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, வதங்கி நல்லா அப்படியே தொக்கு மாதிரி வந்துருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்குனீங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும். அதே சமயம் தண்ணியுமே நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இந்த கொதிக்க வைக்கிற தண்ணி கொதிச்ச தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பு நல்லா அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து கொதிக்கட்டும். இதுக்குள்ள வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். திக்னஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து எப்பவுமே மொத்தமாக நிறைய ஊற்றிடாதீங்க, திக்னஸ் பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்படி தூக்கி விட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் அது வந்து உங்களுக்கு கண்ணாடி பதத்தில் இருக்கா கெட்டியாக இருக்கான்னு. இது கொதிக்கையில் சரியாக வரும். ஒருவேளை ரொம்ப கொதிச்சதுக்கப்புறம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கலந்துக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்க ஒன்றும் கேஸ் வேஸ்ட்டாக போகும். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப குறைச்சும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. அது பாட்டு பச்சை வாசனை போதும் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் துருவின தேங்காய், ஒரு 3 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் போல கசகசா, இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்ச உருண்டையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்துக்கோங்க. உடனே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒட்டி குடிச்சாப்புல வரும். இப்போ உருண்டையை சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன், இவ்வளோதான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட போகிறது இல்லை, அதனால் இந்த முட்டை வந்து அந்த குழம்பை இழுத்துக்கிறதுக்கும் அது பச்சை வாசனை போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் முந்திரி பருப்புலாம் கொடுக்கறதுனால கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடும், ரொம்பவும் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ கொத்தமல்லி எடுத்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து கரம் மசாலா வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா தாளிக்கையில் நான் வெறும் பட்டை மட்டும்தான் போட்டிருக்கேன், அதனால் இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு எண்ணெய் புரிஞ்சு வர அளவுக்கு சிம்மர்லேயே கொதிக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கையில் உப்பு போட்டதான், அதுக்கப்புறம் உப்பு போடலை, அதனால் இப்போ உப்பு போட்டுக்கலாம். ஆனால் உருண்டையிலேயும் உப்பு போட்டிருக்குது, அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. அரை உப்பாக போட்டுட்டு பத்தலைனா அப்புறமா குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வந்து கொதிக்க விட வேணாம். நம்ம முட்டை போட்டிருக்கிறதுனால அது வந்து ரொம்பவே சாஃப்டாகிடும் அந்த உருண்டை. அது இல்லாமல் இப்போவே பாருங்கள் அந்த ஒரு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் நம்ம அப்படியே கொதிக்க விட்டோம்னா அந்த முட்டை வந்து அப்படியே உடஞ்சிடும். நல்லா அந்த குழம்போட டேஸ்ட் எல்லாத்தையுமே நான் இது வந்து இழுத்துக்கிறோம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அமர்த்திடலாம். அருமையான முட்டை கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து புளிக்குழம்பு மாதிரியும் வைக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் அதை எப்படி செய்கிறதுனால போடுறேன். இது வந்து மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.